வணக்கம். உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு கணவனின் காதலி. வாங்க கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். தடதடவென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டு பிரேமா வெளியே வந்தாள். வாசலில் காத்திருந்த போஸ்ட்மேன் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு போனான். கடிதத்தை படித்த அவளின் உடல் நடுங்கியது. படிப்பதற்காக விரிக்கப்பட்ட கடிதத்தில் இரண்டொரு கண்ணீர் துளிகள் விழுந்தன. இடையிடையே நீண்ட பெருமூச்சு. ஏக்கத்தோடு இரண்டாம் முறையாக பிரேமா கடிதத்தை வாசிக்க ஆரம்பித்தாள். துக்கம் சிறிது சிறிதாக குறைந்து கோபம் கொந்தளிக்க ஆரம்பித்தது. இப்படியும் இருக்குமோ என்று நினைத்து கொண்டே படிக்க ஆரம்பித்தாள். அன்புள்ள பிரேமாவுக்கு, உன் பிறந்த வீட்டுக்கு போனாலும் போனாய், எங்களையெல்லாம் அடியோடு மறந்துவிட்டாய். இந்த 6 மாதமாக அங்கு என்னடி செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடன் பேசுவதற்காக நான் பலமுறை உன் செல்போனுக்கு கூப்பிட்டேன், ஆனால் நீ எடுக்கவில்லை. உன்னுடன் பேசியாக வேண்டிய கட்டாயம். என்ன செய்வது என்று யோசித்தேன். அப்போதுதான் உன் அம்மா இங்கு வந்திருக்கும் போது அவர்கள் வீட்டு விலாசத்தை என்னிடம் கொடுத்து அவசியம் அவர்கள் வீட்டுக்கு என்னை வரச் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அதனால்தான் உன் பிறந்த வீட்டு விலாசத்துக்கு வேறு வழியில்லாமல் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். சரி, போனது போகட்டும். நீ என் பிரியமுள்ள தோழியாச்சே என்பதற்காக இதை உன்னிடம் சொல்கிறேன். உன் கணவர் இருக்கிறாரே, அவரை இதுவரைக்கும் தங்கமானவர் என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் என்னவோ பிரேமா, இப்படியெல்லாம் மாறுவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. இந்த அநியாயத்தை கேள். நீ இருந்து குடித்தனம் நடத்திய வீட்டில் இப்போது இன்னொருத்தி வந்திருக்கிறாள். அவள் அப்படி ஒன்றும் குழந்தையும் இல்லை, கிழவியும் இல்லை. சொல்லப்போனால் உன்னை காட்டிலும் அழகாகவே இருக்கிறாள். தினசரி மாலை வேளைகளில் உன் கணவரும் அவளும் கைகோர்த்து கொண்டு பீச்சுக்கு போகிறார்கள் வருகிறார்கள். ஊரெல்லாம் சிரிக்கிறது. அவருக்கு வாழ்க்கைப்பட்டவள் நீ. உன்னால் அவரை வசப்படுத்த முடியாது என்றால் உன் பிறந்த வீட்டில் இருந்துவிடு. இல்லை என்றால் உடனே புறப்பட்டு வா. உன் தோழி ரமா. கடிதத்தை படித்து முடித்தாள் பிரேமா. அடுத்த கணம் கையிலிருந்த கடிதத்தை சுக்கு நூறாக கிழித்து வீசினாள். பொங்கி வரும் அழுகையை அடக்க முடியாமல் தொப்பென்று படுக்கையில் சாய்ந்தாள். அவள் உள்ளத்தில் 1000 எண்ணங்கள் அலைமோதியது. ரங்கநாதனின் ஒரே பெண் பிரேமா. செல்வத்திலேயே பிறந்து வளர்ந்தவள். அதனால் அவள் யாரையும் மதிக்க மாட்டாள். வாழ்க்கைக்கு தேவை பணம் மட்டும்தான். பணம் இருந்தால் போதும், என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் அவள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதற்கு காரணம் அவளின் அப்பா ரங்கநாதன்தான். ஒரே மகள் என்பதால் பிரேமாவை அளவுக்கு மீறி செல்லமாக வளர்த்தார். ஆனால் பிரேமாவின் அம்மா மட்டும் எவ்வளவோ நல்ல புத்திமதிகளை அவளுக்கு சொன்னாள். ஆனால் பிரேமா காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. பிரேமாவிற்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்தார்கள் ரங்கநாதனும் அவர் மனைவியும். அவர்களிடம் போதுமான பணம் வசதி வாய்ப்புகள் இருக்கு. அது அனைத்தும் பிரேமாவுக்குத்தான். அதனால் மாப்பிளை வீட்டில் பணம் காசு வசதி வாய்ப்புகள் அதிகம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மாப்பிளை நல்லவராக தன் மகளை நன்றாக பார்த்து கொள்பவராக இருந்தால் போதும் என்று வரன் தேடினார்கள். அதுபடியே சாதாரண நடுத்தர வகுப்பைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணனை பிரேமாவுக்கு மாப்பிளையாக தேர்ந்தெடுத்தார்கள். ராதாகிருஷ்ணன் மிகவும் நல்லவன். பொறுமையின் மறு அவதாரம். எதையும் பெருந்தன்மையோடு பார்ப்பான். குற்றம் குறை கோபம் நான் தான் என்கிற ஆணவம் எதுவும் இல்லாத தன்னம்பிக்கை உடைய ஆண்மகன்தான் ராதாகிருஷ்ணன். பிரேமாவுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புது வாழ்க்கை ஆரம்பித்த சில நாட்களுக்குள்ளேயே பிரேமாவுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் இடையே வேற்றுமை தோன்ற ஆரம்பித்தது. பணம் பணம் என்று பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்த பிரேமா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தாள். ராதாகிருஷ்ணனும் பிரேமாவின் பேராசை உள்ளத்தை திருத்திவிட எவ்வளவோ முயற்சிகள் செய்து பார்த்தான். ஆனால் அந்த பேராசை பேய் உள்ளம் திருந்துவதாக இல்லை. ஒரு நாள் ஆஃபீஸில் இருந்து மிகுந்த அலுப்போடு வீடு வந்தான் ராதாகிருஷ்ணன். வீட்டில் பிரேமா இல்லை. அவள் தோட்டத்தில் தன் தோழி ஒருத்தியுடன் செல்போனில் பேசிக்கொண்டு இருந்தாள். தனது சோர்வையும் அலுப்பையும் கூட மறந்துவிட்டு
பிரேமா என்று ஆர்வத்தோடு கூப்பிட்டான் ராதாகிருஷ்ணன். செல்போனில் பேசி கொண்டிருக்கும் தோழியிடம் பிறகு பேசுவதாக சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்துவிட்டு அவள் மிகுந்த அலட்சியத்தோடு வந்தாள். பிரேமா, இன்னைக்கு காஃபி இல்லையா? இப்படி ராதாகிருஷ்ணன் கேட்டதுதான் தாமதம். பிரேமா மடமடவென்று வார்த்தைகளை கொட்ட ஆரம்பித்தாள். ஆமாம், காஃபி போடாதான் குறைச்சல். நீங்கள் கொண்டு வரும் 100,000 ரூபாய்க்கு காஃபி ஒரு கேடு. வேணும்னா நீங்களே போட்டுக்கங்க என்றாள் பிரேமா. பிரேமா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? காஃபியை நானே போட்டு உனக்கும் எடுத்து வரேன் என்றான் ராதாகிருஷ்ணன். எனக்கு வேண்டாம், இது ஒன்று தான் எனக்கு குறைச்சல் என்றாள் பிரேமா. ஏன் இப்படி பேசுகிற? உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஐ அக்ரி, பட் அதுக்காக நாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படலை. இருக்கிறத வச்சுக்கிட்டு நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்றான் ராதாகிருஷ்ணன். ஆமாம், உங்களால் அப்படி நிம்மதியாக வாழ முடியும், என்னால் அப்படி இருக்க முடியாது என்றாள் பிரேமா. பிரேமா என்று கத்தினான் ராதாகிருஷ்ணன். போதும், இந்த வீட்டில் ஒரு நாள் கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை. நல்லதா 4 சேலைகள் இருக்கா இந்த வீட்டில்? வெளியே போகிறதுக்கே வெக்கமாக இருக்குது. ஹம், எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் இருந்துட்டு கடைசியில் என்று சொல்லிக்கொண்டே அழ ஆரம்பித்தாள் பிரேமா. இந்த மாதிரி சமயங்களில் எல்லாம் ராதாகிருஷ்ணன் எப்போதுமே தாழ்ந்து போய்விடுவது வழக்கம். அன்றைக்கும் அப்படித்தான் பேசாமல் இருந்தான். ஆனால் அவள் விடுவதாய் இல்லை. அழுகையோடு அழுகையாக தன் ஆத்திரத்தையும் கொட்டிவிட்டாள். அவனது பொறுமை எல்லை கடந்தது. பிரேமா, ஒரு கணவனின் காதலை விட பணத்தின் மீது உனக்கு அன்பு அதிகமாக இருந்தால் என்னை கல்யாணம் செய்து கொண்டிருக்க வேண்டாமே என்று கேட்டான் ராதாகிருஷ்ணன். அதுதான் நான் செய்த தவறு. அந்த தவறை நானே சரி செய்கிறேன். இனிமேல் நான் இந்த வீட்டில் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் என்று படபடவென்று பேசினாள் பிரேமா. ராதாகிருஷ்ணன் ஒன்றும் பேசாமல் வெளியே போய்விட்டான். அன்று இரவு அவன் திரும்பி வரும்போது பிரேமா வீட்டில் இல்லை. திடீரென்று வந்து சேர்ந்த தன் மகளை கண்டு திடுக்கிட்டு போனாள் பிரேமாவின் அம்மா. வீட்டுக்கு வந்ததும் தன்னோட அறைக்குள் சென்று மெத்தையில் படுத்து அழுக ஆரம்பித்தாள். அப்போது டெலிஃபோன் அடித்தது. பிரேமாவின் அம்மா அட்டன் பண்ணி பேசினார்கள். மறுமுனையில் ராதாகிருஷ்ணன் பேசினான். பிரேமா அங்கு வந்திருக்காளா என்று கேட்டான் ராதாகிருஷ்ணன். ஆமாம் மாப்பிள்ள, ஏதேனும் பிரச்சனையா என்று பயத்தோடு கேட்டாள் பிரேமாவின் அம்மா. ஒன்றுமில்லை, அவள் 2 நாட்கள் அங்கு இருந்து விட்டு வரட்டும், நான் அவளுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்து விட்டான் ராதாகிருஷ்ணன். ரங்கநாதன் ஆஃபீஸிலிருந்து வந்தார். இரவு சாப்பாட்டின் போது நடந்த அனைத்தையும் சொன்னாள் பிரேமா. பிரேமாவின் அப்பா ரங்கநாதன் பிரேமாவுக்குத்தான் ஆதரவாக பேசினார். இதற்கு எதுக்குடா கோபம்? அப்பா கிட்ட சொல்லியிருந்தா உனக்கு 4 புடவை என்ன, 400 புடவைகள் வாங்கி அனுப்பியிருப்பேனே என்று கேட்டார் ரங்கநாதன். நீங்கள் அனுப்புவீங்கப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. கல்யாணத்துக்கு பிறகும் நீங்களே வாங்கி கொடுத்தா கணவர் எதுக்கு, திருமணம் எதுக்கு என்று கேட்டாள் பிரேமா. இப்போ என்ன விசேஷம் வருது, எதுக்கு புடவை? விசேஷ நாட்களில் மாப்பிள்ள உனக்கு புடவை வாங்கி தரவே இல்லையா என்ன என்று கேட்டாள் பிரேமாவின் அம்மா. என் பொண்ணு மகாராணி, அவ எப்போ வேணாலும் புதுப்புடவை வாங்கிப்பா. விசேஷ நாட்களை மட்டும் வாங்கி கொள்ள அவ என்ன ஒன்றுமில்லாதவ மகளா? ரங்கநாதன் பொன்னிடி என்றார் ரங்கநாதன். நீங்கள் கொடுக்கும் செல்லத்தில்தான் அவள் இப்படி இருக்கிறாள் என்று அழுது கொண்டே உள்ளே சென்றாள் பிரேமாவின் அம்மா. தன் பெண் கணவனுடன் வாழாமல் பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டதை எண்ணி பொறுமியது தாய் உள்ளம். ஆனால் ரங்கநாதனோ அதையெல்லாம் ஒன்றும் கவனிக்கவில்லை. நமக்கோ இவ்வளவு சொத்திருக்கிறது, இதை வைத்து கொண்டு ஆள்வதற்கு யார் இருக்கிறார்கள்? அவள் இருக்கிற மட்டும் இருக்கட்டுமே என்ற ரீதியில் இருந்து வந்தார். நாட்கள் ஓடியது. ராதாகிருஷ்ணனிடம் இருந்து பிரேமாவை புறப்பட்டு வரும்படி எத்தனையோ கடிதங்கள், தொலைபேசிகள் வந்தன. பிரேமா அதை ஒன்றையும் லட்சியம் செய்யவில்லை. பணச்செருக்கில் மமதை கொண்ட அவள் தனது கணவனின் அன்பை எல்லாம் நிராகரித்தாள். ஒரு நாள் பிரேமாவின் அம்மா பிரேமாவிடம் பேச ஆரம்பித்தாள். எப்படியாவது அவளை அவள் கணவனுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற உறுதியுடன் பேச ஆரம்பித்தாள். அம்மாடி பிரேமா, நீ சின்ன பொண்ணு, வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. வீடுன்னு இருந்தா சண்டை இல்லாமல் இருக்குமா? நானும் உங்கள் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையா, அதுக்காக நான் எங்கள் அப்பா வீட்டுக்கா போயிட்டேன் என்று கேட்டாள் பிரேமாவின் அம்மா. அந்த மாதிரி உணர்ச்சியற்ற ஜென்மம் நான் இல்லை.
என்றாள் பிரேமா. உணர்ச்சியாவது கத்திரிக்கையாவது, புருஷம் பொண்டாட்டினா அது என்னைக்கு இருக்கிற பந்தம் பிரேமா என்றாள் பிரேமாவின் அம்மா. பெண்ணென்றால் அவ என்ன மரக்கட்டையா? நான் சகல வசதிகளோடையும் இங்கே இருந்துட்டு என்னால் அங்கே போய் கஷ்டப்பட முடியாது. அவர் யாரோ நான் யாரோ, அன்பு பாசம் ஏன் கடமை கூட எனக்கு கிடையாது என்றாள் பிரேமா. இது என்ன பேச்சு? காத்தடிச்சு எலை உதிர்ந்துட்டாலும் ஒரு மழை பெய்தா மரம் துளிர் விடுவது இல்லையா? கோபத்தில் நாலு வார்த்தைகள் பேசுறது தான், அப்புறம் அன்பு என்ற மழை பெய்தால் எல்லா கோபமும் மறைஞ்சு வாழ்க்கை துளிர்விட ஆரம்பிக்கும் என்றாள் பிரேமாவின் அம்மா. பரவாயில்லையம்மா, சூப்பராக ஊமை பேசுறியே, ஒரு வழியாக என்ன மரம்னு சொல்லிட்ட. உண்மைதான் அம்மா, அந்த ஆளோட வாழ்ந்தா நான் உணர்ச்சிகளற்ற மரம்தான் என்றாள் பிரேமா. நிஜமாகத்தான் கேட்குறேன், தனி மரம் எங்காவது தோப்பாகுமா? அவர் மேலே ஆசையே கிடையாதா என்று கேட்டாள் பிரேமாவின் அம்மா. ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ துளி கூட இல்லை என்றாள் பிரேமா. பிரேமா, எல்லோரு வாழ்க்கையிலும் சங்கடங்கள் வந்து தீரும், சுகமோ துக்கமோ அது நிலையில்லை, மின்னல் போல தோன்றி மறையும் தன்மையுடையது. இதுக்கு போய் கோச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கலாமா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ உன் புருஷன் வீட்டுக்கு எப்போவுமே போக மாட்டியா என்று கேட்டாள் பிரேமாவின் அம்மா. இந்த ஜென்மத்தில் கிடையாது என்றாள் பிரேமா. இன்னொரு ஜென்மம் வேற எடுத்து அந்த நல்ல மனுஷன் உன் புருஷன் உன்னோட வாழணுமா என்றாள் பிரேமாவின் அம்மா. அம்மா என்று கத்தினாள் பிரேமா. நீ படிச்சு என்ன பயன்? இல்வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவர் படுந்துன்பத்தை மற்றவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு தெரியுமா என்று கேட்டாள் பிரேமாவின் அம்மா. அம்மா, அப்படி செய்ய நான் பைத்தியக்காரியாகத்தான் இருக்கணும், அவரோட வாழ்வது என்பது கனவு என்றாள் பிரேமா. அப்போ உன் எதிர்கால திட்டம்தான் என்ன? நான் மேற்கொண்டு நர்ஸுக்கு படிக்க போறேன், படிச்சு மக்களுக்கு என்னால் ஆன சேவைகளை செய்ய போறேன் என்றாள் பிரேமா. ஒரு ஜீவனுக்கு வேண்டிய உதவியே செய்ய முடியலை, இதில் நர்ஸாக போகிறாளாம், மக்களுக்கு சேவை செய்ய போகிறாளாம், எல்லாம் விதி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நர்ஸாக முதல் தகுதி பொறுமை, கோபமே படக்கூடாது, சிரித்த முகமாக அன்பாக இருக்கணும், வசதி வாய்ப்புகளை மருத்துவமனையில் எதிர்பார்க்கக்கூடாது. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு அதன் பிறகு நர்ஸுக்கு படி என்று சொல்லிவிட்டு வேகமாக சமையல் அறைக்குள் நுழைந்தாள் பிரேமாவின் அம்மா. அன்றிலிருந்து பிரேமாவின் அம்மா பிரேமாவுடன் பேசுவதில்லை. நேரா நேரத்துக்கு உணவு காஃபி என்று எல்லாம் வரும், ஆனால் பிரேமாவின் அம்மா பேச மட்டும் மாட்டாள். பிரேமாவும் அதை பற்றி கவலைப்படவில்லை. பிரேமா பிரேமாவாகவே இருந்தாள். 6 மாதம் ஓடிவிட்டது. ஆனால் இன்று இந்த கடிதம். சிந்தனையில் மூழ்கியிருந்த பிரேமா சற்றென்று எழுந்தாள். மாடிப்படியே அதிர்ந்து கீழே விழுந்து விடும்படி ஓடி வந்தாள். அம்மா, நான் நாளை காலையில் ஊருக்கு போகிறேன், பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிடு என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு மறுபடியும் மாடிக்கு சென்று விட்டாள் பிரேமா. தன் பெண்ணின் போக்கு பிரேமாவின் அம்மாவுக்கு விசித்திரமாக இருந்தது. ஆனாலும் தன் பெண் எப்படியோ மனம் திரும்பி கணவன் வீடு போக ஒப்புக்கொண்டாளே என்ற சந்தோஷத்தில் பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய்ய ஆரம்பித்தாள். மறுநாள் பிரேமா கணவன் வீடு வந்து சேர்ந்தாள். மாலையில் ஆஃபீஸிலிருந்து வீட்டிற்கு திரும்பி வந்த ராதாகிருஷ்ணன் வீடு திறந்திருப்பதை பார்த்ததும் திடுக்கிட்டு போய்விட்டான். உள்ளே பிரேமாவை பார்த்ததும், பிரேமா நீயா, ஊர்லிருந்து எப்போ வந்த என்று கேட்டான் ராதாகிருஷ்ணன். பிரேமா வழக்கம்போல் பேசவில்லை. ஆனால் ராதாகிருஷ்ணன் விடவில்லை, மறுபடியும் கேட்டான். அவளோ வேண்டா வெறுப்போடு, இப்போதான் வந்தேன் என்றாள். ராதாகிருஷ்ணன் சற்று நேரம் வீட்டில் இருந்தான். பிரேமாவோ பேசுவதாக தெரியவில்லை. பிறகு ஏதோ வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டான். பிரேமா வீட்டை நன்கு கவனித்தாள். அவள் வைத்துவிட்டு போன சாமான்கள் எல்லாம் வைத்த இடத்திலேயே இருந்தன. தரையெல்லாம் தூசி படிந்து குப்பையாக இருந்தன. வீட்டிலே யாரும் பெண்கள் நடமாட்டம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் யாரோ ஒருத்தி வந்து போகிறாள் என்பதற்கு ஒரு ஆதாரம் பிரேமா கையில் கிடைத்தது. கூடத்தின் நடுவே அழகான மேஜை ஒன்று போடப்பட்டிருந்தது. அதன் மீது பெரிய கண்ணாடி. கண்ணாடிக்கு எதிரில் வாசனை பவுடர், ஹேர் ஆயில், ஸ்னோ க்ரீம், ஹேர் பேண்ட் என்று எல்லாம் இருந்தது. இது போதாதா? பிரேமா இவற்றை எல்லாம் பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டே உள்ளே திரும்பினாள். சற்று நேரத்திற்கெல்லாம் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அத்துடன் கூடவே
மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரா என்ற இனிமையான குரலும் கேட்டு கதவை திறந்தவள் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள். பிரேமா நல்ல அழகிதான். ஆனால் பிரேமாவை காட்டிலும் அழகாக இருந்தாள் அந்த பெண். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரா என்று மறுபடியும் கேட்டபோதுதான் அவள் சுய உணர்வு அடைந்தாள். அவர் வீட்டில் இல்லை, நீங்கள் யாரு என்று கடுகடுப்போடு கேட்டாள் பிரேமா. என் பெயர் மோகினி. அவர் வேலை செய்கிற ஆஃபீஸில் நான் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ராதாகிருஷ்ணன் வந்தா 5 மணிக்கு என் வீட்டுக்கு அவசியம் வர சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்கல்ல, இல்லைனா நானே 6 மணிக்கு இங்கே வந்துடுவேன் என்று சொல்லிக்கொண்டே டாக்ஸியில் ஏறி போய்விட்டாள். வெளியே போயிருந்த ராதாகிருஷ்ணன் வீடு திரும்பினான். அதுவரையில் அடக்கி வைத்திருந்த கோபத்தை எல்லாம் அவன் மேல் கொட்ட ஆரம்பித்தாள் பிரேமா. சினத்தின் மிகுதியால் வார்த்தைகள் நெருப்பாக வெளிவந்தன. பிரேமா என்று அன்போடு அழைத்தான் ராதாகிருஷ்ணன். ஏன் என்ன என்று அலட்சியத்தை அள்ளி வீசினாள் பிரேமா. பிரேமா, இன்னும் கோபம் போலையா? உன்னுடைய பழைய குணம் மாறவே இல்லையா? வலிய வலிய வந்து பேசுகிறானே என்பதற்காக என்னை வாட்டுகிறாயா என்று கேட்டான் ராதாகிருஷ்ணன். போதும், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க என்றாள் பிரேமா. நன்றாக கேள், ஆனந்தமாக பதில் சொல்கிறேன் என்றான் ராதாகிருஷ்ணன். இந்த நாடகம் எத்தனை நாளாக நடக்குது என்று கேட்டாள் பிரேமா. எந்த நாடகம் என்ற ராதாகிருஷ்ணனின் குரலில் திகைப்பும் மலைப்பும் நிறைந்திருந்தன. எந்த நாடகமா? அதோ பாருங்கள் என்று ஆத்திரத்தோடு கூறியவாறே மேஜையை சுட்டிக்காட்டினாள் பிரேமா. பு, இதைத்தான் இத்தனை ஆத்திரமாக கேட்டாயா? நல்ல வேளை, நான் என்னவோ ஏதோ என்று பயந்து விட்டேன். இது 3 மாதமாக நடக்கிறது என்றான் ராதாகிருஷ்ணன். என்ன, 3 மாதங்களாகவா? சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும் என்றாள் பிரேமா. எதை தெரிந்து கொண்டாய் பிரேமா என்று கேட்டான் ராதாகிருஷ்ணன். எல்லாம் உங்கள் வண்டவாளத்தை தான் என்று சாயங்காலம் நடந்தவற்றை கூறினாள் பிரேமா. என்ன மோகினியா, 5 மணிக்கா வர சொல்லியிருந்தா? 5:30 ஆச்சே என்று சொல்லிக்கொண்டே அவசர அவசரமாக வெளியே சென்றான் ராதாகிருஷ்ணன். அன்று முழுவதும் பிரேமா அழுத கண்ணும் சிவந்த முகமாகவும் இருந்தாள். என்னதான் பணம் பணம் என்று பணத்தையே பெரிதாக கருதினாலும் இன்னொரு பெண் தன் வாழ்வில் குறுக்கிடுவதை எந்த பெண்ணும் சகித்து கொண்டிருக்க மாட்டாள். பிரேமாவின் பெண்மை உள்ளம் அப்போதுதான் விரிய ஆரம்பித்தது. அதிலே அவளது அகங்காரம், மமதை, திமிர் எல்லாம் கரைந்து போயின. எதையோ ஒன்றை பறிகொடுத்தவள் போல் அவள் உள்ளம் ஏங்கியது. மறுநாள் விடிந்தது. முதல் நாள் இரவு சாப்பிடாமல் படுத்த அசதி இருந்த போதிலும் கூட எழுந்து வீட்டு வேலைகளை மெதுவாக கவனிக்க ஆரம்பித்தாள் பிரேமா. 10 மணி இருக்கும். ராதாகிருஷ்ணன் ஆபீஸுக்கு கிளம்பிவிட்டான். அவன் போன சிறிது நேரத்திற்கெல்லாம் வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் பிரேமா. நேற்று வந்த பெண் அவள்தான். அவள் கணவனின் காதலி மோகினி நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் பிரேமாவின் கோபம் எல்லை மீறிவிட்டது. அவளை உள்ளே வரச் சொல்லி நடுவீட்டில் மோகினியை நிறுத்தி வைத்து தன் வாயில் வந்தபடியெல்லாம் திட்டினாள். மோகினிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஹலோ, 1 நிமிஷம், என்னை ஏன் திட்டுற என்று அவள் சர்வசாதாரணமாக கேட்டாள். ஏன் திட்டுறனா? ஒன்றும் அறியாத என் கணவனை மயக்கி அவரை ஆட்டி வைக்கிறாயே, அதற்காக உனக்கு வாழ்த்து பாடச் சொல்கிறாயா என்று கேட்டாள் பிரேமா. ஓ, ராதாகிருஷ்ணன் உன்னுடைய கணவரா? நேற்று கூட என்னிடம் சொல்லவில்லையே நீ என்று கேட்டாள் மோகினி. உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சீறினாள் பிரேமா. கணவனை வைத்து வாழ தெரியாத நீ என் மேல் சீறுவதில் பிரயோஜனமில்லை. உன் கணவன் மேல் உனக்கு அவ்வளவு அன்பு இருந்தால் அவரிடம் உன் சாகசத்தை காட்டி அவர் என்னை நாடி வராமல் செய்துவிடேன் என்றாள் மோகினி. இந்த வார்த்தைகள் பிரேமாவின் உள்ளத்தில் நறுக்கென்று தைத்தன. கணவனின் அன்பை அலட்சியம் செய்தது எவ்வளவு விபரீதமாக போய்விட்டது என்பதை அவள் உணர்ந்ததும் பிரேமாவுக்கு அழுகை அழுகையாக வந்தது. கடைசியாக மோகினி சொன்னாள். நீ வருத்தப்பட வேண்டாம், நான் இப்போதே சென்று விடுகிறேன் என்றாள் மோகினி. அது மட்டும் இல்லை, இனி இந்த பக்கமே வரக்கூடாது. என் புருஷனையும் உன்னை தேடி நான் வரவிட மாட்டேன் என்றாள் பிரேமா. சரி என்று சிரித்து கொண்டே மோகினி வெளியே செல்ல கிளம்பினாள். அப்போது அவளது தலைப்பின்னல் பிரேமாவின் கண்களில் பட்டது. கொஞ்சம் நில் என்றாள் பிரேமா அதிகார தோரணையோடு. ஏன், என்ன என்று கேட்டாள் மோகினி. உன் தலையில் இருக்கும் கிளிப்பு, ஹேர் பேண்டு நேத்து என் வீட்டு மேஜையில் இருந்தது, அது எப்படி உன் தலைக்கு வந்தது என்று கேட்டாள் பிரேமா. அதுவா, உன் கணவன் நேற்று எனக்கு கொடுத்த அன்பு பரிசு அது என்றாள் மோகினி.
பிரேமாவுக்கு ஆத்திரம் பொறுக்க முடியவில்லை. கோபத்தோடு சட்டென்று மோகினி தலை பின்னலை பிடித்து இழுத்தாள். என்ன ஆச்சரியம், தலைப்பின்னல் பிரேமா கையோடு வந்துவிட்டது. இப்போது மோகினி இருந்த இடத்தில் குறும்புத்தனம் தாண்டவமாட கட்டிய சேலையுடன் காதில் கம்மலுடன் ராதாகிருஷ்ணன் நின்று கொண்டிருந்தான். பிரேமாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது என்ன வேஷம் என்று தடுமாறிக்கொண்டே கேட்டாள் பிரேமா. ராதாகிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொன்னான், நீதான் பணம் பணம் என்று என் அன்பை கூட லட்சியம் செய்யாமல் ஊருக்கு போய்விட்டாய். கடைசியில் உன்னை திருப்திப்படுத்துவதற்காக என் நண்பன் மூலம் சீரியலில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக சேர்ந்தேன். எப்போதாவது ஷூட்டிங் இருந்தால் என்னை கூப்பிடுவான். அப்படி நான் போகும்போது அங்கு எனக்கு பெண் வேஷம் கொடுத்தார்கள். அதை வைத்து நானும் பக்கத்து வீட்டு ரமா சிஸ்டரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகமாடி உன்னை வரவச்சோம். நீயும் வந்துவிட்டாய். இந்த பெண் வேஷத்தால் பணத்திற்கு பணமும் கிடைத்தது, இப்போது உன் அன்பும் கிடைத்துவிட்டது என்றான் ராதாகிருஷ்ணன். என்னங்க, என்னைய மன்னிச்சிடுங்க. இனிமே நான் கோவப்பட மாட்டேன். பேராசை என் மனசில் வரவே வராது. நாம் வாழ்கிற அளவுக்கு தேவையான பணம் இருந்தால் போதும். உங்கள் அன்பு மட்டும் அதிகமாக இருக்கணும், அதுவே போதும் என்று அழுதாள் பிரேமா. சமாதானப்படுத்தினான் ராதாகிருஷ்ணன். பின் பேச ஆரம்பித்தான். பண வாழ்க்கைக்கு அவசியம்தான் பிரேமா, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. அன்பு, பாசம், குணம், இப்படி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. மனதை லேசாக வைத்து கொள்ள வேண்டும். உலகில் ரசிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கு. காலையில் சூரியனின் உதயத்திலிருந்து இரவில் நிலவு பால்மலை பொழியும் வரையில் இயற்கை எண்ணற்ற விந்தைகளை நமக்கு கொடுக்கிறது. அதை பார்த்து ரசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் கோபம், ஆத்திரம் என்று நம் மனதை சுடும் நெருப்பாக வைத்திருந்தால் நம்மை சுற்றியுள்ள நிறைய குளுமையான விஷயங்களை நாம் கவனிக்க தவறிவிடுவோம். கோபம், பொறாமை, ஆத்திரம், பகை, பேராசை, இந்த மாதிரி தீய எண்ணங்களை போட்டு நிரப்பி வைப்பதற்கு மனம் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. மனதை சந்தோஷமாக பூந்தொட்டியாக வைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே பிரேமா என்றான் ராதாகிருஷ்ணன். என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு ஒரு ஆசை. நீங்கள் மறுபடியும் மோகினியாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாங்களே என்றாள் பிரேமா. எதுக்கு என்று கேட்டான் ராதாகிருஷ்ணன். நீங்கள் மோகினி மாதிரி வாங்களே என்று பிரேமா சொல்ல ராதாகிருஷ்ணன் மோகினியாக மாறி வந்தான். பிரேமா தன் செல்லில் மோகினியை ஃபோட்டோ எடுத்து கொண்டாள். பிறகு மோகினியுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்து கொண்டாள். எதுக்கு இந்த ஃபோட்டோ என்று கேட்டான் ராதாகிருஷ்ணன். என்னை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்த என் கணவனின் காதலி ஃபோட்டோ, எப்போதும் என்னுடன் இருக்க வேண்டும், அதற்காகத்தான் என்று சொல்லி சிரித்தாள். சிரித்து கொண்டே அவளை அணைத்தான் ராதாகிருஷ்ணன். பிரேமா வெட்கத்தோடு தலைகுனிந்தாள். ராதாகிருஷ்ணன் பிரேமா வாழ்க்கை இனிதே ஆரம்பித்தது. கதை முடிவுற்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.